அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சாய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் இத்தனை ஆர்வத்துடனும் ஆரவாரத்துடனும் இருப்பதிலிருந்தே தெரிகிறது இந்த துரோகத்தை வேற இருக்க முடிவெடுத்து விட்டீர்கள். இனி தமிழக அரசியலிலே துரோகம் என்ற வார்த்தையே எந்த ஒரு அரசியல்வாதியும் எண்ணிக்கூட பார்க்க கூடாது என்பதை இந்த தேர்தல் முடிவு அவர்களுக்கு காட்ட இருக்கிறது. நம்மளால இந்த ஆட்சி நடக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா பாக்குறது மோடிக்கு அடிமை சேவகம், ஆனா பேசுறப்ப பாத்தீங்கன்னா என்னமோ பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் மாதிரி. என்ன சொல்றாரு டிடிவி தினகரன், டிடிவி தினகரன் கூட சொல்ல தெரியாது, டிடி தினகரன் எங்க இருந்தாய் 10 வருஷமா எங்க போயிருந்தேன்னு. 10 வருஷமா உங்களை எல்லாம் இதே மாதிரி துரோகம் எல்லாம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு வரும். அந்த துரோகிகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் 10 வருஷமா கம்முன்னு இருந்தேன். இப்ப வந்திருக்கல துரோகத்தை தமிழ்நாட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டோம். அது யாருக்கு துரோகம்? முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிற சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. நான் விட்டுற முடியுமா சொல்லுமா? நீங்க சொல்லுங்கம்மா, துரோகத்தை விடுவோமா? துரோகத்தை வேற இருக்காமல் விட மாட்டோம் என்று ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அன்றைக்கு சபதமிட்டு நம்மை வெற்றி பெற செய்தார்கள். ஆர்கே நகர்ல கூட திமுக தான் டெபாசிட் போடுச்சு. இங்க இந்த துரோகிகளையும் நீங்கள் டெபாசிட் காலி செய்ய வேண்டும். 23ஆம் தேதி வருகின்ற தீர்ப்பில் திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள் திமுகவையும் அண்ணா திமுக என்கிற துரோகிகளையும் டெபாசிட் காலி செய்தார்கள். மகேந்திரன் பரிசுப்பட்டி சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்ற செய்தியை எல்லோருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். நமது வடபழஞ்சி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க இங்கு இடம் ஒதுக்கப்பட்டு நீண்ட காலமாகியும் அதை அமைப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே உள்ளது. ஏதாவது கான்ட்ராக்டில் எதுவும் செட்டில் ஆகியிருக்காது கமிஷன் கமிஷன், அதனால தான் இருக்கும். அதை விரைவில் அமைத்து வேலை வாய்ப்பை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இளைஞர்களுக்கு நமது பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை போடி ரயில் பாதை அமைக்கும் பணி மிக மெதுவாக நடப்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது, அதை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை திருமங்கலம் 4 வழிச்சாலையிலிருந்து காமராஜர் பல்கலைக்கழகம் வரை வரும் சாலை சீரமைக்கப்படும். இந்த சாலை பகுதியில் சிறு குறு தொழில்கள் தொடங்கி வேலை வாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். காவிரி குடிநீர் திட்டத்தில் நமது வடபழஞ்சி பகுதியை சேர்த்து இப்பகுதிக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட சமூக மக்களை சீர்மரபு பழங்குடியினர் என்று அறிவிப்பதில் இந்த எடப்பாடி அரசு வழக்கம் போல் இரட்டை வேடம் போடுகிறது. அதை சரி செய்யும் வகையில் சட்ட ரீதியாக அவர்களை சீர்மரபு பழங்குடியினர் என்று அறிவித்து அரசின் சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அம்மாவின் ஆட்சியை அமைத்து உங்கள் ஆதரவோடு அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் நமது பகுதி மக்களின் கோரிக்கை மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கிடவும், முதியோர் உதவித்தொகையை 2000 ரூபாயாக அதிகரித்து அதை கிடைக்க எளிய வழிமுறைகளை மேற்கொள்ளவும், விவசாய தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் ஆகியோருக்கு எப்படி அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறதோ அதுபோல 60 வயது நிரம்பிய ஆண் பெண் ஊழியர் தொழிலாளர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் அவர்களுக்கு
உதவித்தொகையாக வழங்கப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். அரசு ஊழியர் ஆசிரியர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை உருவாக்கி தருவோம். விவசாயிகளை பாதிக்கின்ற திட்டங்களை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம். வியாபாரிகளை பாதிக்கின்ற ஜிஎஸ்டியை மாற்றியமைத்து மீண்டும் வியாபாரிகள் வாழ்க்கையிலே நலன் பெறவும் விலைவாசி குறைவும் ஏற்பாடு செய்வோம். இது போன்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை வழங்க நீங்கள் அம்மாவின் உண்மையான ஆட்சியை கொண்டு வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.